வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று நெல்லையில் நடைபெற்றது. தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட நிர்வாகக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் இல சேகர் அவர்கள் தலைமையில் நேற்று நெல்லையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் சாவே சண்முகசுந்தர், மாநில இணைச் செயலாளர் நெல்லை பொதிகைவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கூட்டத்தில் புதிதாக ஒன்றிய பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட்டது. சேர சோழ பாண்டியர் நாம் என்கின்றோம். வரலாற்று பெருமைமிக்க ஆளுமைமிக்க ஒரு சங்கம், பழம்பூரு கோயில்களிலே நமக்கு முதல் மரியாதை இருக்கிறது. நாம் தொட்டால்தான் தேர் ஓடும். நெல்லின் மக்கள், இந்த விவசாய பெருங்குடி மக்கள் மாற்று மாநிலங்களிலே பிசி என்றும் எம்பிசி பட்டியலிலும் இருக்கிறார்கள். ஆனால் யார் செய்த பஞ்சகமோ சூழ்ச்சியோ அரசியல் மிகப்பெரிய ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக 1936 பின்பு நான் பிசி பட்டியலில் இருந்தவர்கள் எஸ்சி பட்டியலுக்குள்ளே வந்திருக்கிறோம். எஸ்சி பட்டியலில் இருந்தவர்கள் பிசி பட்டியலிலே வந்திருந்தார்கள். இன்றைக்கு வணிகத்திலே அவர்கள் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு பொது சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எங்கே இருக்கோ என்ற மிகப்பெரிய வினாவோடு இன்றைக்கு தமிழ்நாடு தேவேந்திரோட மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைக்கப்பட்டு மிக சீரும் சிறப்புமாக இன்றைக்கு உறவுகளை தேடி உன்னத பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். மருதம் ஐஏஎஸ் அகாடமியின் 4வது ஆண்டு துவக்க விழா நேற்று நெல்லையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழர் மீட்புக் கழகத்தின் கரியாள சோழ மல்லர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நெல்லை பாளையங்கோட்டையில் மருதம் ஐஏஎஸ் அகாடமியின் 4வது ஆண்டு துவக்க விழா மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நேற்று மருதம் ஐஏஎஸ் அகாடமியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் தமிழர் மீட்புக் கழகத்தின் கரியாள சோழ மல்லர் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அந்த காலத்தை இழந்துவிட்டேன் என்பது நிகழ்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எனக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியேறுங்கள். இந்த இடத்தில் எனக்கு இருக்கிறது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அப்ப கடந்து வந்த அந்த நொடியை, இங்கு உட்கார்ந்து இருக்க அந்த நொடியை ஆயுதமாக மாற்றுங்கள். அறிவாயுதம் இழந்துங்கள். அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலை நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்கள். அதுதான் எந்த மண்ணில் எந்த சொந்த மண்ணில் நிலத்தை பிடுங்கி நம்மளை கூலியாக்கி எவன் அடிமைப்படுத்தினாரோ அவருக்கு முன்பாக தமிழ் சாதிகள் அத்தனையும் வந்தேறி வடுகளும் எதிர்த்து நின்ற பொழுது ஒரே சமூகம் போராடி உலகத்தில் 136 நாடுகளுடைய தலைவர் பிதாமகன் நரேந்திர மோடி தேவேந்திரகுல வேளாளர் என்று எப்படி உலகம் முழுக்கும் பறைசாற்றினாரோ அதே போல் இதே மக்கள் இந்த மண்ணில் போராடி பட்டியல் மாற்றம் பெற்றார்கள், விடுதலை அடைந்தார்கள் என்ற ஒரு நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பூரில் களை கட்டும் பொங்கல் விழா. பாம்பூர் தேவேந்திரகுல சமூக சேவை இளைஞர் நற்பணி மன்றம் நடத்தும் 23வது ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக வருகின்ற 14/1/2022 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பூரில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்றாட மருதமலர் உறவுகள் செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லாங் டு ப்ரெஸ் பெல் ஐக்கான்.